हाय फ्रेंड्स, वेलकम टू विकी पॉइंट। நம்ம சேனலில் சிவில் வீடியோ என்னுடைய முழு அனுபவம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச என்ன முழுமையான தகவலை மட்டும்தான் நான் இதை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிடைச்ச முழுமையான தகவலை உங்களுக்கு தெரிவிப்படுத்த தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்ன புது அப்டேட்னா, நம்ம ஒரு மாதத்துக்கு 3 வீடியோ சிவில் கண்டென்ட் வந்து போடுவோம். ஒரு வீடியோ லைவ் கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற பிஸ்னஸ் மற்றும் புது கடைகள், அதுக்கப்புறம் நம்ம வியூவில் வர எல்லாத்தையும் உங்கள் கண்முறை கொண்டு வந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி இருக்கும். 3 வீடியோ சிவில் கண்டென்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ போர்வெல் பற்றி நம்ம பார்க்குறோம். புது வீடு கட்டுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக போர்வெல் வந்து போடுற அவசியமான ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போர்வெல் போடுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள். இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சாங்க, பக்கத்தில் பில் கன் ஐக்கன் கொடுங்க. இப்போ நம்ம போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நியூ அப்டேட் ஏற்றிருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு கட்டும்போது போர்வெல் போடுறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. நீங்கள் போர்வெல் போடுறதுன்னா தண்ணிக்கான செலவு வந்து ரொம்பவே குறையும். பிகாஸ் நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு தண்ணிக்கான நீங்கள் ரெண்டல் பேஸில் வந்து வாங்கிட்டுருப்பீங்க. இதே நீங்கள் ஓனாக போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் ரொம்ப கம்மியாகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர் சுற்றுலா பகுதியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொன்னேன்னா, ஒரு தண்ணி வேணால் உங்களுக்கு நீங்கள் ஒரு லோடுக்கு 500 to 1000 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி செலவு வந்து வீடு கட்டும்போது நிறைய தேவைப்படும். அதை குறைக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக நீங்கள் போர் போய்ட்டு ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்கும். போர்வெல் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து வீடு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து குறைவான செலவில் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. 1 adiக்கு 55 rupees சார்ஜஸ்லாம் வந்து அவங்க பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சது 55 to 75 rupees சார்ஜஸ்லாம் பண்ணிட்ருக்காங்க. இவங்க வந்து 55 rupees வந்து சார்ஜஸில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கால்குலேட்டர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 75 rupees வந்து 1 adiக்கு பைப்புன்னு கணக்கு போட்டு அந்த சார்ஜஸ் ஆகுது. மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 18,000 சம்திங் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஏன்னா இந்த அளவுக்கு கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற நிலவரத்தை தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் தனியாக அசோசியேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க சேர்த்து வந்து. ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக அதை முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் சுற்றி இருக்கிற லொக்கேஷன் போங்க. இவங்க பண்ணவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே போடுறேன். இந்த கோயம்புத்தூர் பகுதியில் சுற்றி இருக்கிறவங்கலாம் நீங்கள் அந்த இவங்க காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது அவங்க வந்து இந்த ஆழ்துளை குழாய் போடுறதுக்கு மட்டும்தான், போர்வெல் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது போக மோட்டர்ஸ்லாம் தனியாக வருது. மோட்டர் 1 HP பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15,000 to 20,000 உங்களுக்கு சார்ஜஸ் ஆகுது. நீங்கள் மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிறது உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி அதை நீங்கள் வந்து போர்வெலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புது வீடு கட்டுறவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவையானது இந்த போர்வெல். சே உங்களுக்கு இந்த பயனுள்ள தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க புது வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை இருக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த விஷயங்களும் நான் நியூ அப்டேட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும். உங்களோட விடைப்பது நான் உங்களுக்கு